குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து டிஃபன் பண்ண போகிறேன், உத்தப்பம் அண்டு மின்ட் சட்னி, புதினா சட்னி இது தொட்டுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து இதில் வந்து கேரட் போட்டிருக்கேன், கொத்தமல்லியை போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாயை கட் பண்ணி போட போகிறேன். போட்டுட்டு இதில் வந்து மாவை வந்து கலந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை தோசை மாவில் கலந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது சட்னிக்கு பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், புதினா, புதினாவில் வந்து அந்த இந்த இதெல்லாம் தண்டெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நாள் எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து வறுக்க போகிறோம் நம்ம. இப்போ வறுத்து சட்னி அரைச்சிடலாம் வாங்க. நான் போட்டு வதக்கினது எல்லாத்தையும் போட்டுட்டேன். மேலே இஞ்சி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான், இதை வந்து அப்படியே அரைச்சிடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தப்பம் ரெடியாக இருக்குது. ஸோ சட்னியும் அரைச்சாச்சு. இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் மூணுத்தையும் தாளிச்சுட்டு அவ்வளோதான். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அந்த மாதிரி மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது இதோட மீட் பண்ணுறேன் உங்களை. டில் தென் பாய்.